இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைக்கு மேல் பேட்டரியே தேவையில்லைங்க. இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். பைக்குக்கு பேட்டரி வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேட்டரி வந்து மாற்றுவோம். இந்த மாதிரி கெப்பாசிட்டரை வந்து ஒரு பேட்டரியாக வந்து மாற்றுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு லைஃப் டைம் பேட்டரியாகவே மாறிடுங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு கெப்பாசிட்டர் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ரேஞ்சில் வந்து வாங்கணும்னா 50 வோல்ட்டில் 4700 மைக்ரோஃபாரட் இருக்கிற மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் வந்து இருக்குங்க. இது எலக்ட்ரானிக் ஷாப்ல இருந்து தான் வாங்கினேன். ஒன்னோட ரேட்டு 70 ரூபா வரும். மொத்தம் வந்து 6 வாங்கிக்கோங்க. அது போக வந்து இதில் வந்து மஞ்சள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு லைனு, அதுதான் மைனஸு. சில இதில் கருப்பு கலரில் வந்து லைன் வந்துருக்கும், ஸோ அது அந்த சைடு வந்து மைனஸு. ஸோ அந்த மாதிரி வச்சு தொடர் கனெக்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து டபுள் சைடு டைப் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ப்ளஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே லைனில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் எல்லாத்தையும் வந்து ஒரே லைனில் வச்சு கனெக்ட் பண்ணி வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து சால்டரிங் வந்து பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன வயர்ஸை வந்து வெட்டி மைனஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு கனெக்ஷன் வந்து கொடுத்து ஒரு தொடர் கனெக்ஷனாக வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சால்டரிங் வந்து பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எல்லா கெப்பாசிட்டர்லையும் வந்து சால்டரிங் வந்து பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் எந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன். இந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, இதில் வந்து ப்ளஸ்ஸை வந்து எடுத்து ஒவ்வொன்றையும் வந்து ப்ளஸ்ஸோட கனெக்ட் பண்ணி வந்து வச்சு ஒரு பெரிய வயர் வந்து எடுத்துக்கிட்டேன். அது போக மைனஸும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு மைனஸையும் வந்து வச்சு தொடர் கனெக்ஷனாக வந்து எடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் கேட்கலாம் ஒரே ஒரு கெப்பாசிட்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 6 வச்சு பண்ணும்போது நல்லா பவராக வந்து இருக்குங்க. ஸோ ஏன்னா அது பைக் பேட்டரி வந்து பவர்ஃபுல் தான். ஸோ அதர் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணும்போது வந்து இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா அதாட்ட வந்து இருக்குங்க. சரி ஓகே, இது கெப்பாசிட்டர் வந்து நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்டோர் பண்ணிடுங்க உடனே. ஸோ அதனால தான் வந்து கெப்பாசிட்டர் வந்து எல்லா எலக்ட்ரானிக்ஸ் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் வந்து ஆன் பண்ணும் போல வந்து இதில் வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிரும். அது போக வந்து நம்ம ஒரு லைட்டை வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணும் போல வந்து டப் டப்புன்னு ஆஃப் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அதோட லைஃப் இருக்காது. கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும் போல வந்து பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து மெதுவாக டிம் ஆகி வந்து ஆஃப் ஆகும். ஸோ அப்போ மூலம் அதோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து இன்னொருக்கு ஆன் பண்ணும் போல இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிக்கிறோங்க. ஸோ இதுதான் இந்த மெத்தட் தான். ஸோ இதே தான் நம்ம பைக்கில் அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது வந்து பைக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். சரி ஓகே, இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட சார்ஜ் வந்து எதுவுமே இல்லை. அதாவது நம்மளுக்கு இதில் எவ்வளோ நம்ம ஸ்டோர் பண்ணணுமோ இன்னும் ஸ்டோர் பண்ணால் தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இப்போதைக்கு மல்டிமீட்டரை வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் வந்து எவ்வளவு இருக்கும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், நம்மளுக்கு எதுவுமே இல்லை. 0.0 அவ்வளோதான் இருக்குது, எதுவுமே இல்லை. சரி ஓகே, இதுக்கடுத்து நம்ம வந்து இதில் வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு பேட்டரியை தான் வந்து 12 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது ஜஸ்ட் வந்து அதில் வச்சாலே போதும் சார்ஜ் ஆகிக்கிறோங்க. இது வந்து இதோட வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அது போக க்ரொக்கடைல் கிளிப்பை யூஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணுறேங்க. அது போக வந்து இதோட மைனஸை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பக்கத்தில் வச்சாலே ஒட்டிக்கிறது ஒரு மாதிரி. அவ்வளோதான், இதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உடனே சார்ஜ் வந்து மெதுமெதுவாக ஏறிடும். ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் ஃபுல்லாக வந்து இது சார்ஜ் ஆகிரும். அந்த மாதிரி தாங்க இது. அதுக்கடுத்து இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ கொஞ்சம் ஏறி இருக்குல்ல. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ வந்து பாருங்களேன், இதை வந்து வைக்கும் போது டப்புன்னு வந்து சவுண்டு வந்து கேட்கும். இதை ரெண்டையும் வந்து பார்த்தீங்களா, சரட்டுன்னு ஒரு மாதிரி அடிச்சுட்டு ஸ்பார்க் வருது. ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது அதுக்கடுத்து இதில் இருக்காது. இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் தானே ஏறி இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சரி, ஒரு நிமிஷம் இல்லைன்னா ஒரு 2 வந்து அதாட்ட ஏறட்டும். இப்போ வந்து 1 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பேட்டரியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே க்ரொக்கோடைல் கிளிப்போடையே நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம் எவ்வளோ வந்து வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எடுத்தாச்சு, இப்போ பேட்டரி வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து மல்டிமீட்டரை வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் க்ரொக்கோடைல் கிளிப்பை. இதை வந்து இதோடையும் நெகட்டிவை வந்து இதோடையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செக் பண்ணுறதுக்கு தொட்டும்னா சாக்கடிக்குமோன்னு ஒரு மாதிரி எர்த்தடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கங்க, பேட்டரியில் எவ்வளோ எனர்ஜி இருக்கோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க. 12.9 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்திங்களா. ஸோ இதுதான், இது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து இதில் ஸ்டோர் ஆனது. அப்படியே மெது மெதுவாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து வந்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணும் போல அகெயின் வந்து ரீசார்ஜ் மாதிரி வந்து ஏறிக்கிறோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதில் வந்து வண்டியில் வந்து ஒர்க் பண்ண போது அதையும் நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நம்மளுக்கு 12.8 வந்து சம்திங் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால மெது மெதுவாக வந்து குறையுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, இதில் வந்து ஒரு லைட்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எடுத்துடுறேன், இல்லை இப்படியே இருக்கட்டும். இதில் வந்து ஒரு லைட்டை வந்து ஒரு எல்இடி லைட்டு கனெக்ட் பண்ண போகிறேன். பாசிட்டிவாக வந்து பாசிட்டிவோடையும் இப்போ வந்து பாசிட்டிவாக வந்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து நெகட்டிவாக வந்து நெகட்டிவோட இப்போ வந்து வைக்கிறேன். இப்போ லைட்டு டிம் லைட் எப்படி எரியுதுன்னு பாருங்கள். அது போக வந்து எவ்வளோ இது கம்மியாகுதுன்னு பார்க்குறதுக்காக இப்போ பாருங்கள் லைட் வந்து நல்லா எரியுதா. அங்கே பாருங்கள் எப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். அப்படியே மெது மெதுவாக குறையும். நான் வந்து இதில் வந்து கரெக்டாக கிளிப்பும் வந்து மாட்டி விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து அது எப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து 7.7 வரைக்கும் போயிடுச்சு. இது 12 வோல்ட்டில் வந்து ஒர்க் ஆகுறதுனால மெது மெதுவாக குறைய குறைய இது வந்து ரொம்ப டிம் ஆகுது. உங்களுக்கு டிம் ஆனது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், 7.6 அந்த மாதிரி மெதுவாக தான் இப்போ கம்மியாகுது. ஏன்னா இது டிம் ஆனாலையும் மெதுவாக அதோட இது வந்து மெதுவாக வந்து கம்மியாகுதுங்க. இந்த மாதிரி வந்து மெதுவாக கம்மியாகி கம்மியாகி அது வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்மியாயிரும். இப்போ இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது லைட்டு. அங்கே வந்து இன்னும் ஸ்பீடாக வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து 7.56 இருக்கா 5 அந்த மாதிரி வந்து மெது மெதுவாக இதாகிட்டு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அது கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ஒரு லைட்டை வந்து நம்ம பிரைட்டாக வந்து எரியும், அது அடுத்து ஏதாவது ஒன்று இந்த மாதிரி வந்து ஆஃப் பண்ணமோல வந்து மெதுவாக டிம் ஆகி வந்து பார்த்திங்கன்னா இதாகி முடியுங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து பாருங்கள் 7.51 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து டச் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு சவுண்டு கேட்க தான் செய்யுங்க. இப்போ வந்து எடுத்தாச்சு, அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட இது ஃபுல் இது வந்து போயிடும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஒரு பேட்டரி மாதிரி வந்து மாற்ற போகிறோம். ஸோ அதனால் வந்து பைக்கில் இப்படியே கனெக்ட் பண்ணாலும் ஓகே தான். இருந்தாலும் வந்து மேலே வந்து எதுவும் இது பற்றக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து டபுள் சைடட் டேப் வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டோம் அப்படின்னா அது நகராது. அது போக இங்கே வந்து ஏதாவது கவர் மாதிரி வந்து வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை தண்ணி வந்து படாமல் இருக்கிறதுக்கு. அது போக வந்து இந்த வயரை வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கிறேன். இது இப்போதைக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு பேட்டரி மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு, அவ்வளோதான். இதுக்கடுத்து அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு பேட்டரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது. அதுபோக இதை வந்து நம்ம பைக்கில் போய் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணதுக்கடுத்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த செட்டப் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவிஎஸ் இதில் வந்து இங்கனக்குள்ள தான் பேட்டரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை எல்லாம் இந்த செட்டப்பையும் வந்து கலட்டணும். இதை வந்து நான் கலட்டிக்கிறேன். இதை கலட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பேட்டரி வந்து இங்கனக்குள்ளே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேட்டேன் அவங்ககிட்ட, அது இங்கே தான் பேட்டரி இருக்குன்னு சொன்னாங்க. இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் வந்து ஃபுல்லாக வந்து கலட்டிக்கலாம். கலட்டி இந்த இதை ஃபுல்லாக எடுக்கணுங்க. எடுத்ததுக்கு அடுத்து தான் இதை எடுக்கணுமா, இதை எடுத்ததுக்கு அடுத்து தான் உள்ளக்க வந்து பேட்டரி இருக்குன்னு சொன்னாங்க. இது எக்ஸல். ஸோ சரி ஓகே, இதை வந்து தனித்தனியாக எல்லாத்தையும் வந்து நான் கலட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கலட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதையும் எடுத்துட்டேன். இங்கேயும் வந்து ஸ்க்ரூ இருந்துச்சு, இதையும் தனியாக வந்து கலட்டி எடுத்துட்டேன். சரி ஓகே, இதுதான் பேட்டரி இந்த இருக்குங்க. ஸோ பேட்டரி வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. சும்மா ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த ஸ்க்ரூவை வந்து ரெண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டரி வந்து அப்படியே வந்து எடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இது நெகட்டிவ், இங்கிட்டு பாசிட்டிவ் அந்த மாதிரி வந்து தந்திருக்காங்க. நம்ம ஸ்க்ரூ வச்சு வந்து இதை வந்து கலட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டரியை மட்டும் எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து அந்த நட்டு எல்லாமே வந்து போட்டு அந்த மாதிரி தான் தந்திருக்காங்கங்க. இதை வந்து அப்படியே வந்து பார்த்து வந்து கலட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து நெகட்டிவ், அங்கிட்டு வந்து பாசிட்டிவ் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், எடுத்தாச்சு. இதுதான் பைக்குக்கு இந்த பேட்டரி. இதை நான் ரீசெண்டாக வந்து பேட்டரி வந்து மாற்றினதுங்க. சரி ஓகே, இதை வந்து இதை தனித்தனியாக இந்த மாதிரி இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். என்ன மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரியே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது நல்லா செம வெயிட்டாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கு பதிலாக வந்து நம்ம செஞ்ச பேட்டரி வந்து வைக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம செஞ்ச பேட்டரி. ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து போகுது. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கட்டும். அல்லாட்டின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெட்டி விட்டுட்டு தான் வைக்கணும். இதில் வந்து இதை வந்து கனெக்ட் பண்ணணும் நம்ம. அது போக வந்து அதில் வந்து இதை வந்து இந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம செட்டப்பை வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேட்டரிக்கு பதிலாக எடுத்துகிட்டு அதை ஸ்க்ரூ போட்டே வந்து முறுக்கி விட்டாச்சு. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகாது. எதுக்காக அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து அந்நேரம் சார்ஜ் ஏற்றிட்டு வந்து கனெக்ட் பண்ணலை. அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம வந்து கிக்கர் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆனதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சார்ஜ் ஏறிக்கிறோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து எப்பொழுதும் போல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லைட்டு கொஞ்சம் கூட எரியாது. எதுக்காக அப்படின்னா, அது வந்து டோட்டலாக கெப்பாசிட்டர் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பவருமே இல்லை. இப்போ செல்ஃப் எடுத்தாலும் எடுக்காதுங்க. மோஸ்ட்லி வந்து இதில் செல்ஃப் வந்து எடுத்தால் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் வந்து நம்ம ஸ்டார்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து, அதாவது நம்மளுக்கு பேட்டரி வந்து போயிடுச்சு அப்படின்னா ஹார்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக அடிக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி வந்து இதில் எரியிற ஹெட்லைட்டுனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிம்மாக தான் எரியும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணனையும் இன்ஜின் வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அது போக வந்து லைட்டு வந்து லைட் எரியும் நினைக்கிறேன், நல்லா பாருங்கள் பிரைட்டாக தான் எரியும். ஸோ அந்த இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. அதுக்கடுத்து வந்து ஹார்ன் வந்து அந்த இண்டிகேட்டர், ஸோ இதனால் நல்லா பவராக தாங்க இதாகும் ஹார்னு. ஸோ இதனால் நல்லா வந்து பவராக தான் வந்து இருக்கும். ஸோ இதிலனா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ இது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதை ஒரு கெப்பாசிட்டர் இந்த இதை யூஸ் பண்ணுறதே ஒரு பேட்டரி மாதிரி வந்து ஒர்க் ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. லைட்டாக இருக்கட்டும், ஹார்னாக இருக்கட்டும், அது போக வந்து இண்டிகேட்டர் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பக்காவாக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகும். அது வந்து ஒரு பேட்டரி மாதிரியே வந்து நம்மளுக்கு இருக்குங்க. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வண்டியை ஓட்டி பார்க்கலாம். ஏன்னா அதில் வந்து சம்திங் வந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிடுது. இப்போ இன்னும் இருக்க சரி ஓகே, இப்போ வந்து போய் பார்க்கலாம். பக்காவாக இருக்காதுங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்துருப்பீங்க, இது ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சுருக்கோம். ஸோ பேட்டரி வந்து ரொம்ப லோவாயிருச்சு போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்களாட்ட வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டை வந்து அதாவது கிக்கர் வந்து அடிச்சுட்டு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். இப்போண்ணா இப்போ வந்து அந்த இது பவர் வந்து பார்த்திங்கன்னா இதாகாது. எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டரில் வந்து எல்லாமே வந்து அந்த ஆஃப் பண்ண மூலம் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சென்சாருக்கு ஏற்ற மாதிரி வந்து போயிடும். இன்னும் பழைய பைக்கில் வந்து நம்ம வந்து இதை வச்சோம் அப்படின்னா சென்சார்ஸ் வந்து இருக்காமல் இருக்கும்ல, அதுக்குனா வந்து நார்மலாகவே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது கிக்கர் இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து சென்சார் வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. அதாவது என்னென்னது சொல்லுவாங்கன்னா அந்த இது பேட்டரி அந்த இது வந்து லோவாயிடுச்சு அப்படின்னா லோ ஆகும். அதுபோக சில சென்சார்ஸ் வந்து இப்போ வந்து இன்பில்டாகவே வருது. ஸோ அதுக்குரிய எனர்ஜி வந்து பேட்டரி வந்து நார்மலாகவே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ அந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ண போல வந்து அந்த கெப்பாசிட்டரில் உள்ளது எல்லாமே வந்து போயிடும். பழைய பைக்காக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க தான் செய்யும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தடில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கிட்டோம். நம்மளுக்கு இது ஒரு லைஃப் டைம் பேட்டரியாகவே இருக்குங்க. இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரேட்டு மொத்தம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 400 ரூபா 420 ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து எப்போனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதை செஞ்சு பாருங்கள், 100% வந்து இது வந்து ஒர்க் ஆக தாங்க செய்யுது. இதில் வந்து வேறு மெத்தட் இன்னும் 2-3 இருக்குது, அதனால் யூஸ் பண்ணால் இன்னும் வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.